இப்போ நம்ம சேமியா கிச்சடி எப்படி செய்யலாங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறது உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். முதல்ல வறுத்த சேமியா எடுத்துக்கங்க, உங்கள் தேவைக்கு உள்ள பாக்கெட்டு. நாங்கள் அணில் சேமியா தான் யூஸ் பண்ணுவோம், நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கேரட்டை வந்து பொடி துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு பீன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் என்னென்னங்கிறது காமிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், தனியா ஸ்பூல் ஒரு ஸ்பூன், மஞ்சள் தூள் வந்து ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கணும். அடுத்து எப்படி செய்யலாங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க. இப்போ வானலியை நம்ம வச்சுருவோம். வானலி நல்லா சூடான உடனே கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க, ரெண்டு ஸ்பூன். இதோடு நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இதில் பிரியாணி மசாலா போட்டிங்கன்னா பிரியாணி மாதிரி டேஸ்ட் வரும். அதுக்கு நீங்கள் குருமா, தேங்காய் சட்னி இது எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிச்சடி மாதிரி செய்யறதுனால சாம்பார் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பிள்ளைங்க வந்து கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால அது விரும்பி சாப்பிடுங்க. நம்ம சும்மா கேரட் இதுவும் போட்டு அப்படியே வெள்ளையாக வச்சோம்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். இது கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதில் தேவைன்னா கடலைப்பருப்பும் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ கடுகு உளுந்து நல்லா வெடித்து வரட்டும். வெடித்து வரவும் அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிற ஒவ்வொரு பொருளையும் இதில் ஆட் பண்ணிக்கிறணும். வெங்காயம், கருவேப்பிலைன்னா உடனே போட்டோம்னா சட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் வெங்காயத்தை முதல்ல போட்டுக்கோங்க. அடுத்து கேரட்டு, இது நம்ம வதக்கணும்னு தேவையில்லை, இது வந்து கொஞ்சம் ஸ்லைஸாக வதக்கினாலே போதும். ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ளேவர், இந்த காய்கறிலாம் நமக்கு நல்லா இதாக கிடைக்கும். கேரட் ரொம்ப உடம்புக்கு நல்லது. பிள்ளைங்க காய்கறி தனித்தனியே சாப்பிட்டோம்னா சாப்பிடாதுங்க. பீன்ஸ் இந்த மாதிரி இதில் சேர்த்து கொடுத்தோம்னா அந்த பிள்ளைங்க வந்து அதை சாப்பிட்டுங்க சத்தம் இல்லாமல். நூடுல்ஸுக்கு நீங்கள் சேமியா யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இப்போ நீங்கள் இதோட கருவேப்பிலையும் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. புதினா கொத்தமல்லி அப்புறம் போடுவோம். மசாலாலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் போடுவோம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதக்கிடும். இந்த காய்கறிலாம் ரொம்ப வதக்குனீங்கன்னா ரொம்ப இதாயிரும். கொஞ்சம் நல்லா அந்த கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும். காய்கறி வந்து நம்ம தண்ணியிலே வேக வச்சாதான் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வெளியில் செய்கிற நூடுல்ஸ் மாதிரி அந்த நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலா பொருட்களையும் ஒன்றாவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் இதில் கொஞ்சம் நல்லா வதங்கும். இதில் நல்லா தண்ணி கொதிக்க விட்டு நம்ம சேமியா போடுறதுனால இஞ்சி பூண்டு எல்லாமே இதில் நல்லா வதங்கி அதோட நல்லா ஃப்ளேவர் மிக்சிங் ஆகிரும் உங்களுக்கு. இப்போ தக்காளி இதோட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிறத ஒரு கசக் கசக்கிட்டு நல்லா நசுக்கிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதோட தேவையான உப்பு இதில் சேர்த்து ஆட் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் எல்லாமே உங்களுக்கு வெந்துடும்.
நாங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் இதோட நாங்கள் மிக்ஸ் பண்ணிடுறோம். நீங்கள் தோல் உப்பு மிக்ஸ் பண்ணிங்கன்னா, ஏன்னா இந்த காய்கறியோட சேரணுங்கிறதுக்காண்டி முன்னாடியே போட்டுறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற புதினா இதையும் போட்டுருங்க. புதினா மல்லியை கொஞ்சோண்டு மல்லி மட்டும் கடைசியில் இறக்குற போது மறுபடியும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதை வதக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து 1.5 பாக்கெட் எடுத்துருக்குறோம். நாங்கள் இப்போ அதுக்கு 2 சொம்பு தண்ணி ஊற்றுறோம். 2 சொம்பு தண்ணி நான் இப்போ அளந்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதோட மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இது நல்லா பொதிச்சு வரட்டும். உங்களுக்கு a few moments later இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை அடக்கி வச்சுட்டு இப்போ இதில் போடுங்க. இதை நல்லா கிண்டி விடுங்க. இப்படி நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் கொதிச்சு நல்லா வரட்டும். இதை நல்லா கொதிச்சு இறக்கி வைக்கிற வரும்போது நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டு இறக்கி வச்சோம்னா நல்லா சுவையாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன தான் செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் சேமியா தானே கிண்டி இருக்கிறீங்க, புதுசாக என்ன செஞ்சுருக்கீங்கன்னு நம்மளை கேட்பாங்க. ஆனால் நம்ம இந்த சேமியாவுக்கு என்னென்ன காய்கறி நறுக்கி போடுறோம்னோ அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. சேமியா தானே செய்கிறீங்கன்னு சாதாரணமாக சொல்லிடுவாங்க. ஆமாம், அவங்களுக்கு என்ன தான் இருந்தால் வெளியில் வாங்கி கொடுத்து சாப்பிட்டாதான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுக்கப்புறம் நான் இறக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் என்னங்கிறத காமிக்கிறேன். வெந்து வந்ததுக்கப்புறம் a few moments later இப்போ நம்ம இறக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நெய் விட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை அதில் நீங்கள் போடுங்க. தெரிஞ்சிச்சா? அவ்வளோதான். இப்போ நம்ம சூடாக இதை நம்ம வந்து சேவ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான். இது வந்து மேகி நூடுல்ஸ் மாதிரியும் இருக்கும். இதை நம்ம உதிரியாக செய்யணும்னா தண்ணியில் ஊற வச்சு அதை எடுத்து படிகட்டிட்டு அதுக்கப்புறம் உதிரியாக பண்ணியும் கொடுக்கலாம். இது இந்த மாதிரி செய்யும்போது நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு சாம்பாருக்கு தட்டினிக்கு சொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு.